வரும் மக்களவைத் தேர்தலில் கோவையில் திமுக கூட்டணியுடன் கமல்ஹாசன் போட்டியிடப் போவதாக பரவும் தகவல். அதுகுறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என கமல் விளக்கம். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு வழங்குவேன். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அதிரடி கருத்து. டெல்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமான நிலையத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் திடீர் சந்திப்பு. தமிழகத்தில் 9 கட்சிகளுக்கு மட்டுமே மாநில கட்சியாக அங்கீகாரம். பாமக, மதிமுக, விசிக இடம்பெறவில்லை. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு வருகின்ற ஜூன் 23 தேதிக்கு ஒத்திவைப்பு. 8 வாரத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. விஐபிக்கள் நிகழ்ச்சிகளுக்கு தடையில்லாமல் மின்சாரம் வழங்க வேண்டும். அதிகாரிகளுக்கு பரந்த அதிரடி உத்தரவு. ரவீந்திரநாத் எம்பியின் வெற்றி செல்லுமா? தீர்ப்பை தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இருக்கிறதா? முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு கைது செய்யப்பட்டுள்ள மணிஷ் சிசோடியாவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் சேவையை நீட்டித்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அம்பை ஏஎஸ்பி பற்களை பிடுங்கிய விவகாரம். தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் கைது செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும். மல்யுத்த வீராங்கனைகள் உறுதியான முடிவு. குடிமகன்களுக்கு ஹாப்பி நியூஸ். தமிழகத்தில் முதல் முறையாக கோயம்பேட்டில் தானியங்கி மதுபான விற்பனை தொடக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பை ஏற்று குடியரசுத் தலைவர் தமிழகம் வருகை. அதிநவீன பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். வருமான வரி சோதனை மூலம் திமுகவை அச்சுறுத்த முடியாது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆவேசம். சென்னை பூந்தமல்லி அருகே தீர்த்து கட்டப்பட்ட பாஜக ஊராட்சி மன்ற தலைவர் சம்பவம் தொடர்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் 9 பேர் சரண். பாஜக ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என அண்ணாமலை எச்சரிக்கை. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நிலவுகிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சென்னையில் கேன் வாட்டர் தரமான முறையில் உள்ளதா கண்காணிக்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவு. பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். தமிழக அரசிற்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கர்நாடகாவில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்ட விவகாரம் அண்ணாமலை ஈஸ்வரப்பா மன்னிப்பு கேட்க வைகோ வலியுறுத்தல். ஆருத்ரா மோசடி வழக்கில் ஆர் கே சுரேஷிற்கு லுக் அவுட் நோட்டீஸ். பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம்மாள் தகவல். சோனியா காந்தி விஷம் நிறைந்த பெண் கர்நாடக பாஜக எம்எல்ஏ பசனகுடா பட்டேல் சர்ச்சை பேச்சு. ஒரு நல்ல கேப்டனால் மட்டுமே இதை செய்ய முடியும். சஞ்சு சாம்சனுக்கு ரவி சாஸ்திரி பாராட்டு. அண்ணாமலையின் கண் முன்னே பாஜக பிரச்சார கூட்ட மேடையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அவமதிப்பு. அடித்து கொண்டு புரள அது திமுக மேடையில்லை என அண்ணாமலை விளக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் குறித்து இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா விமர்சனம்.
மறைந்த பிரபல இயக்குநர் கே பாலச்சந்தர் நினைவாக சென்னையில் சதுக்கம். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம்.